மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள்ள நினைவு விரட்டுது, ஊர் மண் வாசம் தாய்ப்பாலா மணமணக்குது. கஞ்சி பானை தூக்கும் போது போட்டு உடைச்சதும் ஒரு ஊனாங்கொடி ஊஞ்சல் கட்டி அருந்து விழுந்ததும். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டோன்னே வீட்டிலே இருந்து நான் என்ன பண்றது, எனக்கு போர் அடிக்குது, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டே இருக்கீங்க. என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருந்த சூழல்ல காலையில எந்திரிச்சு ஒரு 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள 3 வேளைக்குமே சமைச்சிட்டு அந்த ஆறி போன சாப்பாடு தான் 3 வேளையுமே நம்ம சாப்பிட்டு இருந்தோம். ஒரு நாள் மாவரிச்சு வச்சுட்டு அதுதான் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டு இருந்தோம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு உணவு முறையை தான் எடுத்துக்கிட்டோம். இந்த நேரத்தை பயன்படுத்தி அது எளிமையான உணவா இருந்தாலும் சரி, 3 வேளையுமே சுட சுட சமைச்சு நம்ம உங்க வீட்டுல நீங்க ஏதாவது புத்தகம் வாங்கி வச்சிருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதாவது புத்தகம் கிஃப்ட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறதுக்கான நேரம் வாசிக்கணும்னு நினைச்சிட்டே இருப்போம், ஆனா வாசிக்க மாட்டோம், நேரம் கிடைச்சிருக்காது. இப்ப அந்த புத்தகங்கள்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்களேன், அதுவும் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு எக்ஸ்போசர் ஆயிட்டிருக்கும். நான் கூட இப்ப வந்துட்டு லாஸ்ட் டைம் லண்டன் பயணம் போயிருந்தப்ப வேல்பாரி பாகம் 1 படிச்சிருந்தேன், இப்ப இந்த சூழலை பயன்படுத்தி வேல்பாரி பாகம் 2 படிச்சிட்டு இருக்கேன். சு வெங்கடேசனையா வேற லெவல்ல எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்களோட பாசிட்டிவ் எல்லாம் ஒரு தடவை எழுதுங்க, உங்களோட நெகட்டிவ் எல்லாம் ஒரு தடவை எழுதுங்க. இந்த பாசிட்டிவை இன்னும் எப்படி அதிகப்படுத்துறதுன்னு யோசிங்க, இந்த நெகட்டிவை எப்படி இன்னும் குறைக்கிறதுன்னு யோசிங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறதுக்கு இருக்கு. இதெல்லாம் யோசிச்சோம்னாலே இந்த ஊரடங்கு உத்தரவு நேரத்துல இந்த வெளியில போறது, அடுத்தவங்களை போய் பாக்குறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் தன்னாலே குறைஞ்சிரும். எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். இந்த விடுமுறை, இந்த ஓய்வு நாள் கூட ஒரு நல்லதுக்கு தான் நினைச்சு, அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு என்னைக்காவது கதை சொல்லிருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. கதைன்னு சொன்னோடனே நம்ம கதை சொன்னா எங்கெங்க பிள்ளைங்க கேக்குறாங்க, அவங்க செல்லு பாக்குறதுலேயேதான் அவங்களுக்கு கவனமா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட ராஜா கதை, ராணி கதை, நீதி கதைன்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க தாத்தாவை பத்தி கதை சொல்லுங்க, அவங்க அப்பா அம்மா உங்களை பத்தி கதை சொல்லுங்க, அவங்களை பத்தி சொல்லுங்க, அவங்க பிறக்கும் போது என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த குட்டி பிள்ளையா இருக்கும்போது அவங்க என்ன மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ணாங்க, அதை ஒரு கதையா நீங்க சொல்லுங்க. அதை சொல்லி முடிக்கும் போது இந்த கதையில வந்தது வேற யாரும் இல்ல, உன் தாத்தா தான். இந்த கதையில வந்தது வேற யாரும் இல்ல, உன் அப்பா தான். இந்த கதையில வந்த ஹீரோ வேற யாரும் இல்ல, நீ தான் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இப்ப வரைக்கும் என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கதைன்னு கேட்டா அவங்க பிறந்தப்ப என்ன நடந்துச்சோ அதை சொல்லுவேன். அவங்க எப்பவுமே அது என்ன கதமா, அது என்ன கதமான்னு திரும்பி திரும்பி ஆசையா கேட்பாங்க. அதனால அந்த மாதிரி கதை சொல்லி பாருங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க வீடுகள்ல ஒரு 50 வயசுக்கு மேல உள்ள பெரியவங்க யாராவது இருந்தா, நம்ம குழந்தைங்களை கூட சில நேரம் கவனம் செலுத்திடுறோம், ஆனா பெரியவங்களை கவனம் செலுத்த நம்ம நிறைய நேரங்களை தவறிடுறோம். கவனம் செலுத்துறதுன்னு என்ன தெரியுமா, ஒரு வயசுக்கு அப்புறம் பெரியவங்களுக்கு என்ன ரொம்ப ஆசையா இருக்கும்னா அவங்களுக்கு நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கும், யாராவது கேட்க மாட்டாங்களான்னு ஆசையா இருக்கும். ஆனா நம்ம ஓடிட்டு இருக்க இந்த ஓட்டத்துல அவங்க பேசுறத உட்காந்து கேட்க நமக்கு என்னைக்குமே நேரம் இருந்தது இல்ல. இந்த நேரத்தை அதுக்கு கொஞ்சம் பயன்படுத்துங்களேன். உங்க வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா அவங்ககிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்க, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, ஏமா உங்க காலத்துல நீங்க சின்ன வயசா இருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது வியாதி வந்திருக்கா அப்படின்னு சும்மா ஒரு பிட்ட போட்டு விட்டு பாருங்க. அவங்க மனசுல இருந்து என்னென்னோ பெரிய பெரிய அழகான கதைகள்லாம் வரும். அதெல்லாம் உட்காந்து கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 ஆறுதலா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த போட்டோக்காரர் ஒரு வழி பண்ணி அந்த போட்டோ எப்போ வரும், அந்த வீடியோ எப்போ வரும்னு ஒரு பாடு படுத்திருப்போம். அந்த 1 மாசத்துக்கு அப்புறம் அந்த வீடியோவை அந்த போட்டோவை இது வரைக்கும் நீங்க எடுத்து பாத்துருக்கீங்களா, பாத்திருக்க மாட்டோம்ல. இப்ப அந்த போட்டோவை அந்த வீடியோவெல்லாம் எங்க அது இருந்தா தூசி தட்டி எடுத்து பாருங்க. அந்த போட்டோல இன்னைக்கு யாரு இருக்கும், யாரு இல்ல, யாரு வளர்ந்துருக்கோம், யாரு புதுசா வந்திருக்கா, என்னெல்லாம் மாற்றம் நடந்திருக்கு, ஒரு 1000 கதைய அந்த ஆல்பம் நமக்கு சொல்லும். அதே